வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்டர் காஃபி கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோபி 65ங்க, காலிஃப்ளவர் 65. உங்களுக்கு இது சொல்லவே வேண்டாம், ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் அப்படியே சும்மா கொடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதை அந்த ஒரு மாதிரியான ஒரு ரெசிப்பிங்க இது. வாங்க, இதை எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கோபி 65 ஃபஸ்ட்டு எப்படி பண்ண போகிறோன்னா, ஒரு பெரிய காலிஃப்ளவரை அந்த பூக்கள்லாம் தனித்தனியாக பிரித்து, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, இது மாதிரி எல்லாம் ஒத்த ஒத்தையாக பிரித்து அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் 3-4 நிமிஷம் உப்பு போட்டு வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. அடுத்து கோபி 65க்கு மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்குங்க. அதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு, 1 டேபிள்ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுக்குங்க. அப்புறம் அதில் 1 டேபிள்ஸ்பூனுக்கு வந்து சோயா சாஸ் போட்டுக்கணும். அந்த மசாலாலாம் போட்ட உடனே 1/2 கப்பு வந்து சோள மாவு, அதான் கார்ன்ஃப்ளவர் போடணுங்க. அதோட 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக மைதா மாவு போட்டுக்குங்க. அதன் பிறகு வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு. இதில் தேவையான அளவுக்கு இப்போ உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு போட்ட பிறகு அதில் வந்து கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு பொடுசாக அரிஞ்சிட்டு அதை போட்டுக்கணுங்க. இந்த மிக்ஸை இப்போ வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மசாலா பொடி, அந்த 3 மாவு எல்லாத்தையும் போட்டு இப்போ பாருங்கள், அழகாக ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் வந்து அதுக்கான பேஸ் இப்போ தயார் பண்ணிட்டோம். இதில் வந்து சுடு தண்ணியில் 3-4 நிமிஷம் உப்பு போட்ட தண்ணியில் ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு கையால் போட்டு நல்லா அழகாக பரட்டிக்கலாம். எல்லாத்தையும் அந்த மாவு வந்து எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்லா கோட் பண்ணுற மாதிரி கோட் பண்ணிவிடுவோம். கை தாங்க பெஸ்ட்டு இதுக்கு, கையை வச்சு இப்போ பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த காலிஃப்ளவரை ஒத்த ஒத்தையாக போட்டு கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்துப்போம். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்திருக்கு. இதில் நான் ஆரஞ்சு கலர் பவுடர் போடல, அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும். நான் போடாமல் தான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், கோல்டன் கலரில் அழகாக வந்திருக்கு. நான் வந்து கடைசியாக பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்து பொரித்து மேலே போட்டிருக்கேன். கோபி 65 சூப்பராக வந்ததுங்க. நீங்களும் இது சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாங்க. அடுத்து
இன்னும் ஒரு ரெசிபியோட விரைவில் சந்திப்போம்.